करुणाकरसूनीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतरटोत्तम् साम् गुरुपङ्क्तिः श्रियन् नु महा नारायणम् नमस्कृत्य नरम् चैव देवीम् सरस्वतीम् व्यासं। ततो जयमुदीरयेत् तत्स्वभाव தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் அறுவத்தி எட்டு என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே சந்தனுவின் சரித்திரத்தை நாம் பார்த்தோம் பராசர மகர்ஷி சந்தனுடைய சந்ததிகள்தான் கௌரவர்களும் பாண்டவர்களும் என்று சொன்னார் அந்த பாண்டவர்களினுடைய வம்சமானது கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்று உயிர் பிழைத்த பரீட்சித் இடத்திலிருந்து தொடர்ந்து நடந்தது என்கிறவரை சொல்லி இருந்தார் மகரிஷி போன பாகத்திலே இந்த பரீட்சித் மகாராஜாவனுடைய காலம்தான் இப்போ பராசர மகரிஷி இந்த புராணத்தை கூறும் காலமாக ஆகும் ஏன்னா பரீட்சித்தை பத்தி சொல்லும் பொழுது வர்த்தமானத்திலே பிரசன்டென்ஸிலே சொல்லுகிறார் மகரிஷி அதனால அதற்கு மேல இனிமேல் வரப்போற ராஜாக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் மைத்திரேயருக்கு இவர் சொன்ன வர்ணனையில பல பகுதிகள் நமக்கு பூத்த காலமாக ஆக ஆயிடுத்து மகரிஷி சொன்னது எப்படி சத்தியமா நடந்திருக்குன்னு இப்ப நம்மளால உணர முடியறது அப்பேற்பட்ட தீர்க்க தரிசிகள் இந்த மகரிஷிகள் எல்லோரும் என்ன சொல்றார் மகர்ஷின்னு கேட்டா பரீட்சித்தினுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது வருஷங்கள் கழிச்சு நந்தர்களுடைய காலம் வரும் அப்படின்னு சொல்றார் இது வந்தது நமக்கு தெரியும் ஹிஸ்டரியில போய் பார்க்கலாம் அதற்கு மேல சாணக்கியன் வந்து அந்த சாணக்கியன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மௌரியர்களுடைய ராஜ்யம் வரும்னு சொல்லியிருக்கார் இதுவும் நடந்தது அதுக்கு மேல துங்கர்களுடைய ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாரத வருஷம் அப்படிங்கிறது விபாஜனம் ஆயிடும் அதாவது சின்ன சின்ன தேசங்களாக விபஜிக்கப்பட்டுடும் அதுதான் இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்லாம் இருந்தது அந்த மாதிரி ஆயிடும் அப்புறம் அங்கங்கே ராஜ்யங்கள் நடந்துண்டு வரும் அப்படின்னு சொல்றார் இந்த ராஜ்யங்கள் நடக்க நடக்க கலியினுடைய கோலாகலமும் அதிகமாயிடும் கலியுகம் என்பது பரீட்சித் மகாராஜா அவனுடைய காலத்திலேயே பிரவேசம் பண்ணிடும் அந்த கலியை பத்தி இன்னும் நிறைய சொல்ல போகிறார் ஆறாவது அம்சத்திலே மகர்ஷி இங்க கொஞ்சம் கோடி காற்றார் கலியினுடைய கோலாகலமானது எப்படி இருக்கும் தெரியுமோ இந்த அரசர்கள் எல்லாம் ஆளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தர்மங்கள் எப்படி குறைஞ்சுண்டே வரும் அப்படிங்கிறத சொல்றார் மகரிஷி சொன்ன காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் பார்த்தா அவர் சொன்னத்துல பல வார்த்தைகள் சத்தியமாயிண்டு வருது நமக்கு தெரியும் என்ன சொல்றார் மகரிஷி கலில என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு கேட்டா முதல்ல உயர்ந்த குலத்துல பிறந்தவன் அப்படிங்கிற விஷயமே இருக்காதான் அதாவது குலம் கோத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேன்மை உண்டு அப்படின்னு உணர்றோம் இப்பலாம் அந்த மாதிரி ஒரு குலத்துக்கோ கோத்திரத்துக்கோ மேன்மை அப்படிங்கறதே இருக்காதான் அதை யாருமே அங்கீகரிக்க மாட்டாளாம் அதனுடைய வசந்த தன்மையை யாரும் கொண்டாடவே மாட்டாளாம் நீ எந்த குலத்துல பிறந்தவன் எந்த கோத்திரத்துல வந்தவன் அப்படின்னு யாரும் கேட்கறதுக்கே ஆள் இருக்க மாட்டாளாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் ஆயிண்டு வருது இப்பவே பார்க்க முடியறது இன்னும் கலி மேல மேல முத்த இது ரொம்ப அதிகமா ஆயிடும் அப்படிங்கிறார் மகர்ஷி அடுத்தது சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்றார் ஒரு ஆணும் பெண்ணும் மனசளவுல ஒத்து போனாலேயே விவாகம் பண்ணின்றுவார்களாம் விவாகம்னா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சுடுவார்களாம் அது வைதீகமான கர்மாவான விவாகத்துக்கு அப்புறம்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லாமயே போயிடும் அப்படியே விவாகம்னு ஒண்ணு நடத்திண்டாலும் அது வெறும சாமாஜிகமாக ஔபச்சாரிகமாக மட்டும் இருக்கும் அதாவது உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக இருக்கும் இது என்னன்னு கேட்டா இப்போ இந்த காலத்துல ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்றாலே அந்த மாதிரி அப்படி இருந்தாலேயே போரும் வைதீகமாக விவாகம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஜனங்கள் நினைக்க மாட்டார்களாம் அதுக்கும் ஒருபடி மேல விவாகமே பண்ணிக்காமல் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தே இருக்க ஆரம்பிச்சுடுவா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் சொல்றா இந்த காலத்துல இப்பவே தென்படுறது அங்க இன்னும் இது முத்தி போயிடும் கலி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக என்று சொல்லுகிறார் மகர்ஷி அதற்கு மேல சொல்றார் ஒருவன் வாதத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா பொய்தான் அதுக்கு துணையாக நிற்குமா சத்யமேவ ஜெயதே அப்படிங்கறதெல்லாம் போய் பொய் ஒன்றே வெல் வெல்லும் அப்படிங்கிற காலம் வந்துடுமா ஏதாவது வாதத்துல ஜெயிக்கணும்னா பொய் சொல்லு அப்பதான் வெற்றி உனக்கு அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டுடும் இந்த கலியில அப்படின்னார் அதுக்கு மேல சொல்றார் வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் ஒரேடியாக நாசமாயிடும் எந்த வர்ணத்தவர் எந்த தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிற வரம்பே இருக்காதாம் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் அப்படின்னு அவருடைய ஆச்சரணத்தை பார்த்தா தெரியவே தெரியாதாம் ஒரு கால் வேஷம் போட்டுண்டு சில பேர் இருப்பார்களாம் அவரை பார்த்தால் அந்த வர்ணத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அந்த வேஷம் மட்டும் சொல்லும்படியாக இருக்குமாம் இது மட்டுமில்லை சாதுக்களுக்கும் இதுவே பொருந்தும் சாதுக்கள் சாதுக்கள் அப்படின்னா பெரிய ஞானிகள் சாதுக்களாக இருக்க மாட்டார்கள் கலியிலே வெறும் வேஷதாரிகளே சாதுக்களாக இருப்பார்களாம் கலிமுத்த முத்த என்று சொல்லுகிறார் ரெண்டு பேருக்கு சண்டை வந்ததுன்னா மத்தியஸ்தம் பண்ணி வைக்க நியாயத்தை சொல்ல யாருமே வரமாட்டார்களாம் யாரு பலசாலியோ அவன் பலஹீனாய் இருக்கிறவனை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானாம் அந்த பலஹீனன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அது ஜெயிக்காதாம் பலம் மட்டுமே ஜெயிக்குமாம் அதே போல பலவானா யார் இருக்கானோ அவன்தான் அரசனாக இருப்பானாம் அரசனாக இருக்க வேண்டியவன் குலத்திலே வரணும் அப்படின்லாம் அவசியமே இருக்காதாம் யாரு கையில பலம் இருக்கோ யாரு சக்தி இருக்கோ அவனே அரசனாக ஆவானாம் இப்படி அராஜகம் ஜாஸ்தியாயி ஜாஸ்தியாயி ஜனங்களால நகரங்களுக்குள்ள வாசமே பண்ண முடியாதாம் அதனால காட்டுக்கு ஓடி போக ஆரம்பிச்சுடுவார்களாம் ஜனங்கள் எல்லாம் பாவம் அங்க போய் ரொம்ப உணவே இல்லாம தேனு காய் கிழங்கு இலை எல்லாத்தையும் சாட்டின் இருப்பாளாம் மரங்கள்ல ஏறி வாசம் பண்ணிட்டு இருப்பாளாம் யாருக்குமே இருபத்தி மூணு வயசுக்கு மேல ஆயுசே இருக்காதாம் கலியினுடைய முடிவு கிட்ட இப்படி கலியுகம் முடிய போற சமயத்துல தர்மங்கள் எல்லாம் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போகிறச்சே எம்பெருமான் தர்ம கல்கியாக என்று சொல்லுகிறார் மகரிஷி இந்த கல்கி அவதாரம் என்பது சம்பளம் அப்படிங்கிற கிராமத்துல நடக்க போறது விஷ்ணு யஷஸ் அப்படிங்கிற ஒரு பிராமணனுக்கு புத்திரனாக தோன்ற போகிறான் எம்பெருமான் கல்கி எனும் பெயர் கொண்ட இந்த பகவான் அஷ்ட சித்தி உடையவனாக இருப்பான் இவன் அவதாரம் பண்ணி பண்ணிச்சர்கள் திருடர்கள் எல்லா தீய சக்திகள் அத்தனையும் ஒழிச்சு கலியினுடைய கொட்டத்தை அடக்கி நிர்மலமான சுத்தமான பூமியாக இந்த பூமியை மாத்துவான் என்று சொல்லுகிறார் அந்த சமயத்துல சில பேர் பழச்சிருப்பார்களாம் அந்த பிழை திருக்க கூடியவர்களுக்கு பிரஜைகள் பிறக்குமா அவர்கள்லாம் பிரஜ பிரஜோத்தி இருக்கக்கூடிய வயசுல இருக்கிறவர்களா இருக்க மாட்டார்களாம் அதாவது கிழவாள ஆயிடுவாளாம் அந்த காலத்துக்கு தகுந்த கிழவாள ஆயிடுவாளாம் இருந்தாலும் அவர்களுக்கு பிரஜைகள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய பிரஜைகள் அடுத்த கிருத்தயுகத்து பிரஜைகளாக கிருத்தயுகத்து மனிதர்களாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மகரிஷி இந்த யுகத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது எது குறிக்கும்னு கேட்டா சந்திரன் சூரியன் பிரகஸ்பதி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து புஷ்ய நட்சத்திரத்துல ஒரே காலத்துல பிரவேசிக்கும் பொழுது கிருத்த யுகத்தினுடைய ஆரம்பமானது ஆகும் அப்படின்னு சொன்னார் இப்படி அரசர்களுடைய வரலாற பூர்த்தியா விஸ்தாரமா சொன்னார் மகரிஷி ரெண்டு அம்சங்களாக சொல்லிண்டே வரார் ரொம்ப விஸ்தாரமா சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் இந்த அரசர்கள்லாம் இப்படி இருந்தார்களே எவ்வளவு பெரிய பெரிய அரசர்கள்லாம் இருந்தா நம்ம இக்ஷ்வாகு ஜன்னு மாந்தாத்தா சகரன் ரகு யயாதி எத்தனை பேரை பார்த்தோம் யாராவது ஒத்தர் இந்த பூமியில தங்கி இருந்து வாழ்ந்து போனார்களா வாழ்ந்துட்டே இருந்தார்களா இந்த பூமியை சொந்தம் கொண்டாடினார்களே அந்த பூமியில நிரந்தரமாக வசிக்க முடிஞ்சதோ யாராலையும் முடியல் ஆனாலும் பார்த்தா இந்த சந்ததிகள் எல்லோரையும் பார்த்தா என்ன பண்ணுவார்கள் எல்லாரும் இந்த பூமி தனக்கு சொந்தம் அப்படின்னு நினைச்சு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம வருஷா காலம் அதாவது மழை காலம் முடிஞ்ச உடனே படையெல்லாம் திரட்டிண்டு இன்னும் என்னுடைய பூமியை நான் பெருசாக ஆக்கப் போகிறேன் என்னுடைய ராஜ்ய கஷேரத்தை அதனுடைய சீமைகளை விரிவாக்கம் செய்ய போகிறேன் என்று கிளம்புவார்களாம் இப்படி மழை காலம் முடிந்த பிறகு இந்த அரசர்கள் கிளம்பி போறத பார்த்த இந்த பூமி சிரிப்பு வந்துடுத்தாம் அப்படின்னு சொல்றார் மகர்ஷி பூமி தேவி சிரிச்சுண்டே சில வார்த்தைகளை சொல்றாளாம் திருச்சுண்டே சொல்ற அப்படிங்கறத ரொம்ப அழகா கவிதை நயத்தோட சொல்றாரு மகர்ஷி எப்படின்னா மழை காலம் முடிஞ்ச உடனே சரத் ருத்து வந்துடும் அந்த சரத் ருத்துல பூக்கள் இலைகள் எல்லாம் கொட்டி கிடக்குமாம் பூமியில இந்த கொட்டின பூக்கள் எல்லாம் பூமியினுடைய பற்கள் மாதிரி இருக்கா அந்த பற்களை கொண்டு வாயை திறந்து சிரிக்கிறா பூமி தேவி இந்த அரசர்களை பார்த்து அழகா சொல்றார் மகரிஷி புஷ்ப பிரகாசே ஷரதி என்று சொல்லுகிறார் இந்த புஷ்பங்களாகிற பற்களை கொண்டு வசுந்தரையான பூமி இந்த நராதிபர்களை பார்த்து சிரிக்கிறாளாம் என்ன சிரிப்பு என்ன நகை செய்கிறாள் அப்படின்னு கேட்டா இத்தனை காலமா உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா எல்லாரும் சொல்லின்றிருந்தது என்ன இந்த பூமி நமக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் என்று சொன்னார்களே ஆனா போகும்பொழுது யார் என்னத்தை எடுத்து சென்றார்கள் யாரும் எதையும் எடுத்து செல்லவில்லை அப்படி இருந்த பொழுதிலும் உண்மையை உணராமல் நீங்கள்லாம் திருப்பி இந்த பூமி எனக்கே சொந்தம் இன்னும் பூமியை சொந்தமாக்கிக்கிறேன் அப்படின்னு ஆக்கிரமணம் ஆக்கிரமணம் செய்ய போய் பூமியை வெல்ல கிளம்புகிறீர்களே அப்படின்னு சொல்லுகிறாளாம் மேல ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார் என்னன்னா அரசனா ஒருவன் ஆகணும் அப்படின்னாலேயே அவன் பெரிய தப்போபலம் உடையவனாக இருக்கணும் இந்திரியங்களை அடக்கினவனாக இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவனால அரசனாகவே ஆக முடியுமா அதனால ஒருவன் அரசனாக இருக்கிறான் ஒரு நாட்டுக்கு தலைவனாக இருக்கிறான்னா அவன் வணங்கத்தக்கவன் அவனுக்கு ஒரு தகுதி இருக்கிறதுனாலதான் அவனால் அந்த பதவியில இருக்க முடியறது அதனால அரசன்னு ஒருவன் இருந்தாலேயே அவன் இந்திரியங்களை வென்றவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரிகிறது இப்படி இந்திரியங்களை வென்ற அரசன் அரசன் ஆன பிறகு யாரெல்லாம் வெல்கிறான்னு கேட்டா முதல்ல மந்திரிமார்களை வெல்றான் அதாவது மந்திரிமார்களுடைய விசுவாசத்தை வெல்லுகிறான் அதுக்கு மேல நாட்டு மக்களினுடைய ஆசீர்வாதங்களை வெல்லுகிறான் பகைவர்களை வெல்லுகிறான் இதெல்லாம் போராதுன்னு இப்ப பூமியை வெல்லனும் வெல்லனும் அப்படின்னு நினைச்சுண்டே காலத்தை கழிக்கிறான் பூமியை வெல்லவும் செய்கிறான் இவனுடைய இந்திரிய அடக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தியை கொண்டு இவ்வளவு அரும்பாடுபட்டு கடைசியில இந்த அல்பமான பூமியை போய் ஜெயிக்கணும்னு நினைச்சுட்டானே அவன் அப்படின்னு பூமி தேவியே சிரிக்கிறாளாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் இந்திரிய அடக்கம் இருக்கக்கூடிய ஒருவன் நல்ல மார்க்கத்திலே போய் மேலும் மேலும் உபாசனையை பண்ணி எம்பெருமான் அடைஞ்சிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு அல்பமான இந்த பூமியில போய் ஆசைய வச்சுட்டானே அப்படின்னு சிரிப்பா சிரிக்கிறாளாம் பூமி தேவி இதைதான் ரொம்ப அழகாக ஆழ்வாரும் சொல்லுகிறார் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்கொளின் மாய்ந்து மாய்ந்து அன்று முதல் இன்றருதியா வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை என்கிறார் சொல்றார் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது ராஜாக்கள் எல்லாம் பெரிய வாழ்ச்சியோட இருந்தாலே அவள் எல்லாம் வாழ்ந்த வாழ்வு எது போல தெரியுமோ மாமழை முக்குளின் மாய்ந்து மாய்ந்து அப்படிங்கிறார் மாமழை ஒரு பெரிய மழை ஏற்பட்டதுன்னா அப்படியே சாரல் கீழே தெரிக்கும் அந்த சாரல் சில சமயம் ஒரு புத்புதம் போல ஒரு பபில் மாதிரி வரும் வருஷாஜல புத்புதம் போலே அப்படின்னு சொல்லுவார் பிள்ளான் திருவாராயரப்படி அப்படி ஒரு கொப்பளம் பூக்கும் அந்த மழை தண்ணீர்ல அததான் மொக்கோளின் அப்படிங்கிறார் அந்த மொக்கோளுக்குள்ளே இருக்கக்கூடிய கீர்த்தி மாதிரி தான் இந்த ராஜாக்கள்னுடைய கீர்த்தி எத்தனை நாழி அந்த கொப்பளம் இருந்துட முடியும் மழை நீர் தெரிச்சு அந்த கொப்பளம் வந்து உடனே வெடிச்சு போயிடுறது இல்லையா அந்த மாதிரிதான் இந்த இந்த ராஜாக்கள் வாழ்ச்சியாகும் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மாய்ந்து மாய்ந்து கடைசியில எங்க போனார்கள் எல்லாரும் மாண்டு போயிட்டார்கள் அன்று முதல் இன்று அறுதியா வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை அந்நியிலேந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் வாழ்ந்துண்டே இருக்காரொத்தர் கீர்த்தியோடய இருக்காரொத்தர் அனுபவிச்சுண்டே இருக்காரொத்தர் அப்படிங்கறது இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது பிறகு என்ன பண்ணணும் ஆழ்ந்தார் கடற்பள்ளி அண்ணல் அடியவராமினோ அந்த திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானை தியானித்து உயிந்து போகணும் என்று சொல்லுகிறார் இதைதான் பூமியும் நகை செய்து கொண்டே அரசர்களை பார்த்து சொன்னதாக மகரிஷி அழகாக கூறுகிறார் இதுவே பூமி கீதையாக ஆகும் இந்த பூமி கீதை அப்படிங்கிற புண்ணிய வார்த்தைகளை அறிந்தவர்கள் பெரிய பலனை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார் என்ன பலன் அப்படின்னு கேட்டா சூரியன் முன்னாடி எப்படி பனி அழிஞ்சு போகுமோ அந்த மாதிரி மமதை அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடுமாம் ஒருவனுக்கு ஏன்னா எவ்வளவு பெரிய உண்மைய ரொம்ப அழகா எடுத்து கிருப்பையோட உரைக்கிறா பூமி தேவி இந்த மாதிரி எல்லாம் ஆசை வைக்காதேங்கோ பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் இந்த சிற்றின்பத்துல ஆசை வச்சதுனால என்ன கிடைச்சுது அவளுக்கு ஒண்ணுமே இல்லையே இதெல்லாம் இந்த மழை நீர்ல வரக்கூடிய புத் போல அந்த மாதிரி இருக்கிறதுல போய் ஆசைய வச்சு வீணாக்காதீர்கள் என் பெருமானை போய் நாடுங்கள் அப்படிங்கிற அற்புதமான வார்த்தை மேஷ நரேந்திர மோகோ புத்திமதர் என்று அழகாக சொன்னாள் பூமி தேவி இந்த பூமி சொன்ன கீதையை கொண்டு நமக்கு மமத்தை வராமல் நாமும் காத்துக்கொள்வோம் எம்பெருமானையே நாடி நர்கதியதியிலே செல்வோம் என்று சொல்லி இந்த நான்காவது அம்சத்தை முடிக்கிறார் மகரிஷி இதற்கு மேல ஐந்தாவது அம்சத்துல மிகவும் அத்தமான கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை பூர்த்தியாக விஸ்தாரமாக சொல்லுகிறார் இதை நாம் அடுத்த பாகத்திலே அனுபவிக்கலாம்